இந்த வார WWE ஸ்மாக்டவுனில் ரேமஸ்டெரியோ, ஷேமஸ், கேமரான் கிரேம்ஸ் அண்ட் எல்ஏ நைட் இவங்க நாலு பேருக்கும் இடையில ஒரு ஃபேட்டல் ஃபோர்வே மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்த வாரம் சாண்டோஸ் எஸ்கோபார் கூட ஃபைட் பண்ணணும். அதில் ஜெயிக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்டின் தியரி கூட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்மாக்டவுனில் நடந்திருக்கு. இந்த ஃபேட்டல் ஃபோர்வே மேட்ச்சில் யார் ஜெயித்தாங்க, யார் அடுத்த வாரம் சாண்டோஸ் எஸ்கோபார் கூட மோத போகிறாங்க, இது எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ரேமஸ்டெரியோ தான் என்ட்ரி ஆனார். அடுத்ததாக நம்ம ஷேமஸ் வந்தார். அதுக்கடுத்ததாக கேமரன் கிரிம்ஸ் என்ட்ரி கொடுத்தாரு. அண்டு கடைசியாக தான் நம்ம எல்ஏ நைட் வந்தார். இவங்க எல்லாரோட என்ட்ரன்ஸை விடவும் எல்ஏ நைட் வரும்போது தான் ஆடியன்ஸ் செம்மையாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஏன்னா எல்ஏ நைட் வந்து எப்போவுமே ஆடியன்ஸ் கிட்ட மைக் எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டே வருவார்ல, அதே மாதிரி தான் இப்போவும் அவர் என்ட்ரி ஆகும்போது ஒரு மைக் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே வந்தார். ஸோ ஆடியன்ஸும் அதுக்கு பயங்கரமாகவே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் இருக்கக்கூடிய இவங்க நாலு பேருமே அவங்கவுங்க இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சூப்பரான நிறைய மொமெண்ட்ஸ்லாம் நடந்திருந்துச்சு. நம்ம ஷேமஸ் ரோப்புக்கிட்ட யாராவது வந்தால் அவங்கள அந்த ரோப்பில் அவங்களோட கையை கட்டி போட்டுட்டு அவங்களுடைய நெஞ்சிலேயே அவரோட கையை வச்சு அடிச்சுட்டே இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சீனை நம்ம ஷேமஸும் அதே சமயம் ரேமஸ்டேரியாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேமரன் கிரீம்ஸ் அண்டு எல்ஏ நைட் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த மூவாக பண்ணாங்க. ஸோ அந்த மூவ் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷேமஸும் ரேமஸ்டெரியாவும் அடிச்சுக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். என்னதான் இருந்தாலும் ஃபேட்டல் ஃபோர்வேல அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டே ஆகிதான் ஆகணும். ஸோ அவங்களும் அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க ரெண்டு பேரையும் இந்த மாதிரி மூவ் பண்ணி அடித்ததுக்கப்புறம் ஷேமஸ் அண்டு ரேமஸ்டெரியோ இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் இன்னும் ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. என்னென்னா ரிங் சைடோட கார்னரில் பார்த்தீங்கன்னா இவங்க நாலு பேரும் போயிட்டு மூலையிலேருந்து அப்படியே எகிரி குதித்தாங்க, அந்த மொமெண்ட் ஆகட்டும். அதே மாதிரி ரேமஸ்டெரியோ வந்து நம்ம ஷேமஸ் அண்டு கேமரன் கிரீம்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே ஒரு 6-9 போட்டார். அந்த மொமெண்ட்டும் இந்த மேட்ச்சில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ரேமஸ்டெரியோ தான் இந்த மேட்சை எப்போவோ ஜெயிச்சிருக்க வேண்டியது. நம்ம கேமரன் கிரீம்ஸை ரேமஸ்டெரியோ பின் பண்ணியிருப்பார். 1-2 அப்படின்னு அம்பேர் 1-2-3 அடிக்கும்போது அதுக்குள்ளேயே ரிங் சைடில் உட்காந்துட்டு இருந்த நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஆஸ்ட்ரியன் தியரி பார்த்தீங்கன்னா ரேமஸ்டெரியோடைய காலை பிடிச்சி கீழே வலிச்சிருவார். அந்த நேரம்னு பார்த்து தான் கரெக்டாக சாண்டோஸ் எஸ்கோபார் வந்து ரேமஸ்டெரியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஆஸ்ட்ரியன் தியரியை போட்டு ரிங் சைடுக்கு வெளியே செம்மடி அடிச்சிருவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த மேட்ச்சு நல்லா போயிட்டே இருக்கும். ஒரு ஒருத்தரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஷேமஸ் ஆகட்டும், எல்ஏ நைட் ஆகட்டும், கேமரன் கிரீம்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஸ்டேஜில் பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அண்டு கடைசியில் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்க வேண்டிய நம்ம ரேமஸ்டெரியோ தான் கடைசியில் இந்த மேட்சை பின் பண்ணி ஜெயிச்சாரு. ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ரேமஸ்டெரியோ வர்சஸ் சாண்டோஸ் எஸ்கோபார் இவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான அந்த ஃபைனல்ஸ் நடக்க போகுது. இதில் ஜெயிக்கிறவங்க நம்ம ஆஸ்டின் தியரி கூட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்காக மேட்ச்சில் இறங்குவாங்க. ரேமஸ்டெரியோக்கு ஒரு ஆபத்து அப்படின்ன உடனே சாண்டோஸ் எஸ்கோபார் வந்து இப்போ காப்பாற்றிருக்காரு. ஆனால் அடுத்த வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாண்டோஸ் எஸ்கோபார் வர்சஸ் ரேமஸ்டெரியோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, யார் ஆஸ்டின் தியரி கூட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்காக போட்டிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஹாலிவுட் மூவிஸ் அண்டு ரெஸ்லிங் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.